ஸ்ரீ கிருஷ்ணர் கதைகள் கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஒன்றை கொடுத்ததால் அவர் பதிலுக்கு கோடிக்கணக்கான மடங்கு கிடைக்கச் செய்வான் என்பதனை விளக்கும் எளிய கதை, கேட்போம் வாருங்கள். ஒரு நாள் ஒரு பழ வியாபாரி பாட்டி நந்த மகாராஜாவின் அரண்மனை வாசலில் யாருக்கெல்லாம் பழம் வேண்டுமோ வந்து வாங்கிக்குங்க என்று பழங்களின் பெயர்களை சொல்லி கூவி கூவி வியாபாரம் செய்து கொண்டிருந்தாள். இதை அரண்மனைக்குள் இருந்து கேட்ட குழந்தை கிருஷ்ணர் தனது கைகளில் தானியங்களை எடுத்துக்கொண்டு பழம் வாங்க சென்றார். தனது தாய் தந்தையர் பண்டமாற்று முறையில் பிறரிடம் இருந்து பொருட்களை வாங்குவதை குழந்தை கிருஷ்ணர் கவனித்திருந்ததால் தானும் ஏதாவது கொடுத்தால் மட்டுமே பழங்கள் வாங்க முடியும் என்று கொஞ்சம் தானியங்களை கைகளில் அள்ளி சென்று கொடுத்து பழம் வாங்க வந்தார். ஆனால் அவர் மிகவும் சிறு குழந்தையாக இருந்ததால் அவர் நடந்து வரும் பொழுது தானியங்கள் எல்லாம் கீழே சிந்துவிட்டது. குழந்தையல்லவா, சிறிய கையல்லவா, அவர் கைகளில் அவ்வளவு தானியம் பிடிக்கவில்லை, கீழே சிந்தி கொண்டே வந்தது. இறுதியில் பழ வியாபாரியிடம் வந்தபோது கண்ணனின் கைகளில் தானியங்கள் எதுவும் இல்லை, ஒன்றிரண்டு தானியங்கள் மட்டுமே உள்ளங்கையில் ஒட்டியிருந்தது. அதை கொடுத்து அவர் பழம் கேட்டார். சிறிய குழந்தையான கிருஷ்ணரின் வெகுளித்தனத்தை மிகவும் ரசித்து குழந்தை கிருஷ்ணரின் முக அழகை கண்டதும் அந்த பழ வியாபாரி தன்னை மறந்து கூடையிலிருந்த பழங்களில் சில பழங்களை எடுத்து குழந்தை கிருஷ்ணரின் கைகளில் அடுக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு பழங்களாக எடுத்து கொடுக்க கொடுக்க அவள் பழக்கூடை தங்கம் வைரம் வைடூரியம் என ஐஸ்வர்யங்களால் நிரம்பி வழிந்தது. அதாவது, ஒருவர் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஒன்றை கொடுத்ததால் அவர் பதிலுக்கு திரும்ப அவர் கொடுத்ததை விட கோடிக்கணக்கான மடங்கு கிடைக்கச் செய்வார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தொண்டு செய்பவர்கள் மற்றும் பகவானுக்காக எதையும் செய்ய தயங்காதவர்கள் இந்த உலகத்தில் என்றென்றும் நஷ்டமடைவதே இல்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இக்கதை கேட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.